இல்லையா? அம்மா என்று சொல்லக்கூடிய எனக்கு நான்கு தாதிமார்கள். அப்படி இருந்தாலும் சபையை பார்த்தனையா? மகாலட்சுமிக்கு ஒப்பான சபை, மகாலட்சுமி கடாட்சம் புரிந்த சபை, சபை மாதா பிதா குரு அதோ தெய்வம் என்று சொல்லக்கூடிய நான்கு வண்ணத்தால் வந்தபடி திருச்சபை சபை நோக்கமாக வந்த போது என்னை ஆளை உற்று நோக்கி பார்த்தா எப்படி விளக்கம்? என்னமா பொம்பளை நல்லா தெரியுது, என் மொட்டாடி நாட்டு வச்சிருப்பா, நீ நாட்டு வைக்க பொம்பளை கட்டாரு கட்டுவாங்க, என் மொட்டாடி கட்டிக்கிறாங்க சொன்னா. அப்ப ஆளை பார்த்தா விளக்கம் ஒண்ணும் விளக்கம் புரியல. விளக்கத்தை சொன்ன விளக்கத்தை விரிச்சு காமிச்சா நான் தெரிஞ்சுக்குவேன். யார் தெரியுமா? யாரு? நான் திரிபுர சுந்தரி. மேல் மலையூர் அங்காள பரமேஸ்வரி பரமேஸ்வரி அப்படி சக்தி ஒன்று, சக்தி ஒன்று சமயம் பதினாறா இருக்கு உருவெடுக்கக்கூடிய இருக்கக்கூடிய நான் தான் உமா மகேஸ்வரி. கண்ணேட்டி உமா மகேஸ்வரி தெரியாத பிச்சிகாமி நான் தெரிஞ்சுக்கிறேன். கண்ணேட்டி ஐந்து பதினோரா போவாரா? என்ன மாதிரி பழிக்க வழி வழி தர்றான், ஐந்து போறதுக்கு வழி தர்றான். அப்படி விளக்கம் அது மட்டும் தான் தெரியும். ஆனால் உமா பார்வதியா இருந்த நான் என்னை மகளாக பெரும்படியாக தபத்தை செய்து அண்ணாவுக்கு நான் மகளாக பிறந்து ஓர் ஐந்து வயதான பிறகு பரம கடவுள் என்னை பெண் கேட்டு திருக்கல்யாணம் முடித்து தற்சமயம் பேர் என்ன தட்சகனுக்கு மகளாக பிறந்தபடி எனக்கு அந்த பேர்ல தான் இப்ப இருக்கிறோம். அப்படி இருந்தாலும் காலம் கண் போன்றது, கடமை கண் போன்றது இல்லையா? காலத்தை கருதி காலத்தை கருதி ரெண்டு மூணு பாட்டை விட்டு விட்டு அப்புறமா எடுத்துட்டு போனோம். இருந்தாலும் இந்த தினத்தில் மதியான மன்னவர் பரமமூர்த்தி வரும்படியாக உத்தரவு உத்தரவு மன்னவர் இருந்தால் பார்வை தாட்சாயி சொல்வோம். Thank you.
அந்த கலக நாரா தான் நீட்டா.
வேலை கலக செய்வதுதான். ஆனா பேரன் என்ற முறையால ஏதாவது பரிகாசம் செய்திருப்பார். அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. அவன் எந்த லோகமும் சுற்றுவானே. உங்களிடத்திலே பயந்து பாசாங்க கூட சொல்லுவான், உண்மையை சொல்லுவான். எங்க இருக்கிற நான் பாக்குறேன், எங்க இருக்கிறான் அந்த பையன், அழிக்க வேண்டும் என்று எங்க அப்பா யாக செய்கிறார் சொல்லிட்ட. மருமகன் மீது அவருக்கு என்ன கோபம்? மருதா மருகன் மீது எதனால்
மருமகன் மீது மாமனாருக்கு கோபம் வந்த காரணம் என்ன? எதுக்காக அந்த யாகம் செய்யற? பாட்டி ஒரு நாள் உண்டானாய் பார்க்கணும். கைலாயத்தை தேடி வந்தாராம். அப்படியா? ஆமாம் பாட்டி, பார்க்காமல் உங்க வேலையை தான் பார்த்து கொண்டிருந்தான். பாட்டி பாவி யாரு ஏன் வந்த தேதி எங்களை பார்ப்பதற்கு வந்து விட்டு எப்படி அவமரியாதை பட்டு சென்றாரோ, என்ன நடந்ததோ? பாட்டி ஒன்னு போலாம், கேவலமாக பேசும்படியாக எங்கள் பிழைப்பாகிவிட்டது. பாட்டி சொல்லி நான் முடிப்பதற்கு தாத்தாவுக்கு ஏழ்மை அதிகமாக இருந்த உடனே நந்தி சுழாகப்பட்டவர் வாயிற்படி காக்கக்கூடிய நேரத்தில் தேவர்களோடு தேவர்களாக உன்னுடைய தந்தை வந்தாராம். அவர் சபையை விலக்கி வரும் நேரத்தில் அவர் கைப்பெருமாகப்பட்டது லேசாக அடித்து எப்பேற்பட்டால் என் தந்தை, பாயர்படியிலே காவல் காக்கக்கூடிய மாடு,
என் தந்தையை அடிப்பதா, இதை லேசாக நான் விடுவதா? அவனுக்கு சரியான தந்தை கூட்டம் இருந்தாலும் சரி, எத்தனை பேர்கள் கூடி அனைத்து விஷயங்களையும் இடத்தில் எடுத்துரைத்து விட்டான். எவ்வளவு அகங்காரம் திமிர் இருந்தால் அந்த நந்தி என் தந்தையை சற்றும் பாராமல் உலகத்தையே கட்டி ஆளக்கூடிய பரமக்கடவுளுக்கே மாமனார் என்று மரியாதை இல்லாமல் படிக்கு பெரும்பால் அழித்து விட்டான். நேராக சென்று அவர் பாதத்தில் பழுந்தாவது விழுந்தாவது அவர் கோபத்தை தணிக்க வேண்டும். சென்று வரையா பார்வதா.
எங்க மரியாதை கிடைக்காது, உன்னுடைய வாழ்க்கை ஏற்கவே மாட்டார், நீ போக வேண்டாம். எத்தனை சொன்ன பேதிலும் என் தந்தையாகப்பட்டவர் என்னை பார்க்கும் பொருட்டாகவே வந்து பங்கப்பட்டு அசிங்கப்பட்டு சென்று விட்டார். இந்த நேரத்தில் அவரை சென்று அவருக்கு ஆறுதலாக நாலு வார்த்தைகள் பேசி அவர் கோபத்தை தணி வைப்பதுதான் நியாயம். அதனால் எனக்கு கண்டிப்பாக கட்டாயமாக வெளித்தர வேண்டும். நிச்சயமாக அவன் அழிவுக்காரன் நெருங்கிவிட்டது, உன்னுடைய வார்த்தை கேட்கவே மாட்டார், போக முடியாது, போக வேண்டாம். கண்டிப்பாக நீங்க சொன்ன போதிலும் சரியே, நான் சென்றுதான் வருவேன். என்னுடைய வார்த்தையை மீறி செல்ல வேண்டும் என்று சொல்கின்றாய். போய் வா என்று சொல்லக்கூடாதா? யாகத்தை நிறுத்தினால் இடமாக, யாகத்தை நிறுத்தாவிட்டால் என் கண் முன்னே வர வேண்டாம், போ என்று தெரிவிக்கின்றீரே. ஆமா, ஆனால் என்னுடைய வார்த்தையை மீறி போக வேண்டும் என்று பிடிவாதமாக கேட்கின்றாய். ஆனா கணவனுடைய வார்த்தையை மதிப்பதா? தந்தை தாய்க்காக நிந்தனை வரும் என்று அவர்களை பார்ப்பதா? ஆனால் எத்தனை இருந்த போலும் ஆறிலும் தோளிலும் என்னையும் ஆசையாக பாசமாக வளர்த்த என் தந்தை அல்லவா? எத்தனை சொன்ன போதிலும் சரி, மதியான மன்னவர் வார்த்தை இப்போது கேட்பதாக இல்லை. இல்லை இல்லை, தந்தையை பார்த்து அவருக்கு சொல்வதுதான். ஒரு பெண்ணுக்கு என்ன நடக்கிறதோ என் தலைவிதி நடக்கட்டும். அதேதான் புறப்படுகிறேன். ஆனால் தட்சிணாமூரி வந்துவிட்டோம். பார்த்தாயா, 33 கோடி தேவர்கள் முன்னிலையில் என் தந்தையாகப்பட்டவர் அகோரமான யாகம் செய்கிறார், கோபமாக இருக்கிறார். ஆமா, அவர் கோபத்தை தெளிய வைக்க வேண்டுமானால் இப்ப நம்ம என்ன செய்யணும்? அவர் பாதத்தை தான் பணியணும், பவ்யமாக பணிய வேண்டும். அதேதான். ஓஹோ அப்பா, எவ்வளவு பாசமாக எங்க அப்பாவை கூப்பிடும் தெரியுமா? ஆமாங்க, எப்படியே நீ மாதிரி சொல்ற ஒரு மாதிரி நான் மென்னுகிட்டே நான் போன்றாரு. என்ன கிட்ட வராத போன்னு சொல்றாரு, வாய் முணுமுணுக்கிறது. அவர் கோபத்தை நாம் தானே தனியே வைக்க வேண்டும். ஆமா, பொட்டை கொள்ளனாக்கா பேயும் மனையாருங்க, அப்பா இறங்க மாட்டானா? அப்பா தந்தே தந்தனம்
கேட்க வேண்டும். அப்ப என்னிடத்திலே படைத்துறையாக இருப்பதை அறிகின்ற அப்பா
என்னுடைய வார்த்தை கேட்டு யாகத்தை நிறுத்தாவிட்டால் என்ன நடக்கும் என்று தெரியுமா? என்ன நடக்கும் அப்பா? நீங்கள் அறிந்து தானுக்காக விருப்பம் எப்படியாவது அவர்கள் பாதத்திலே விழுந்து அழுது கெஞ்சி
எப்படியாவது இந்த யாகத்தை நிறுத்த வேண்டும். ஏன்னா நம்ம சொன்னா அவர் கேட்பாரு, நாம சொன்னா கேட்க மாட்டாரு. ஆகட்டும், அதனால என் தாய் இருந்தால் மகளா விளங்கக்கூடிய அது தாட்சாயி வந்திருக்கிற சொல்லு பாப்போம். சந்தோஷமா இருக்குது. அந்த லாஸ்ட் பாரு, 50வது அந்த மூதே போய் வாங்கிப்பாரு. மரியாதையா அப்படியே போக சொல்லு. இங்க வேலை கிடையாது, இங்க வேலை இல்லையா? என்ன சொல்றாங்க? என் அம்மா நான் வந்த உடனே என் மகன் வந்துட்டாளா அப்படின்னு பாசமா பேசுறாங்களா? ஆமா, பொம்பளை தண்ணி கீழே கழுவி கீழே ஊத்திட்டு வெறும் நம்ம கையில வச்சுக்கிறாங்க. இங்க வேலையா இல்ல போக சொல்ல அவ்வளவு. சரி பார்க்கிறேன், சென்று பார்க்கிறேன். ஓஹோ அம்மா, இப்பதான் சில்லுங்குது. அப்படியே ஏன் ஒண்ணு குட்டியம்மா? ஆசை மகளா விளங்கக்கூடிய, அருமை மகளா விளங்கக்கூடிய தாட்சாயி ஒரு கோடி வணக்கம் அம்மா. என்ன நிமிந்து பாருமா, எங்கிட்ட பேசம்மா, பாருமா. அடி விலகி போ, விலகி போ. ஒரு நிமிஷம், என்ன தவறு செய்யறேன் என்று செவி கொடுத்து தாயே ஒரு இப்படி முகத்தை காட்டி மூஞ்ச காட்டி என்னை அவதூறாக பேசுறேன். குளத்தை கெடுத்த நாயா?
எங்களுக்கு நீ சத்தாயான பரடி ஏங்க வந்த எதுக்கு வந்தங்க சாரி கொஞ்சம் ஏண்டி வந்தங்க ஏண்டி வந்த பொடி கீழே ஓடு ஏண்டா தம்பி எங்களுக்கு சத்ராதி யானாய் எங்களுக்கு எல்லாம் முழாத கொல்லியாக பிறந்து விட்டாய் அப்படி என்று எளிதமா பேசுறாங்க பேசுறாங்க அம்மா நான் கொல்லியானாலும் பெற்ற
சுருக்கமா சொல்லிக்கிற பாரு குமரசாமி நாச்சியார் சொல்லு. காலில் விழுந்து கை கத்தினாலும் கேளும், கதி இல்லை வேற என்று அழுதிட்டாலும் கேளும், கோலமிட்டு மாரடித்தாலும் கேளும், உங்கள் உருவமுறை என்றாலும் கேளும், நீ எப்படி அழுதாலும் ஏக நடத்துவதே சரி. எத்தனை முறையோ கெஞ்சி பார்த்தோம், கதறி பார்த்தோம், அழுது பார்த்தோம், சற்று மனம் இறங்கவில்லை. இதற்கு மேல் லேசாக விட போவதில்லை. ஆனா என்ன செய்ய போறான், ஆனை கொடுத்தால் மண்ணை தானே வாரி அழித்துக் கொள்ளும் பெண்மார்கள். யானம் கெட்ட கறி மூஞ்சி கைச்சிட பெண் என்றே பேசும் அந்த கெட்டமெல்லாம், தாளும் கெட்டு போவதிலும் தலை சேர்ந்த சதுரங்க படையும் கெட்டு ஓனையிடம் புழுதி அடைந்திருந்தே முன்னும் குறிப்பை நான் கெடுத்து உடனே பேசி பார்த்தேன். எப்பொழுது கடைக்குட்டி கைசிட கருமூஞ்சி பெண்டு என்னை இழிவாக பேசினாய்? அது மட்டும் இல்ல, சாவுங்காலம் வரைக்கும் உங்களை விட மாட்டோம் அப்படின்னு சொன்னபடியினால், ஆனால் இதற்கு மேல் உனக்கு எனக்கு தலைவு தாட்சன் என்பதில்லை, உனக்கு சாபத்தை கொடுக்க போறேன். என்ன சாபம்? உன்னுடைய மூக்கறந்து அலங்கோலமாக திரிய கடவுது, நீ எங்கு சென்றாலும் பார்ப்பவர்கள் உன்னை காரி துப்ப கடவுது. பிடி சாபத்தை அகட்டும் அகட்டும். தந்தை இடத்திலே சொல்லி பார்த்தோம், ஒன்றும் நடக்கவில்லை நடக்கவில்லை. தாயிடத்திலே சொல்லி பார்த்தோம், ஒன்றும் நடக்கவில்லை ஒன்றும் நடக்கவில்லை. ஆனா போகும் போதே புறப்படும் போதே பார்வதா போக வேண்டாம் என்று தெரிவித்தார். அப்படி யாகத்தை நிறுத்தினால் கைலாயத்தில் உங்க இடம் உண்டு, யாகத்தை நிறுத்தாவிட்டால் என் முகத்திலே முழிக்க வேண்டாம் அப்படின்னு தெரிவித்தார். போ என்று தெரிவித்து விட்டார் விட்டார் இல்லையா? ஆமா, யாகத்தை நம்மால் நிறுத்த முடியவில்லை முடியவில்லை. இந்த சண்டாளன் தட்சிக பிரம்மன் தவத்தில் பிறந்தபடினால் அவன் உற்பத்தி செய்த இந்த உடம்பை எடுத்து கைலாயம் செல்லப்படாது. அவன் உற்பத்தி செய்த இந்த உடம்பை அவன் செய்யக்கூடிய யாகத்திலே விழுந்து மகிழ்ந்த சத்தியம். ஆனால் எத்தனையோ முறை சொல்லி பார்த்தார் எப்படி பாவி மகால் என பூமூலகோ சொல்ல Oh.
தச்சனுடைய அகத்தில் வீழ்ந்து ஆகிவிட்டது. அந்த கரிமுஞ்சி கைச்சடைப்பன் இந்த யாகத்தீரே இவள் இருந்தால் எனக்கு நஷ்டமா? அத போனாலும் போகட்டும், ஏனோ இவள் பார்த்துக்கிறியா?